ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நைட்டாக மழை வந்துகிட்டே இருந்தது. சரி, இந்த மலையில் எங்கேயாவது பீச் போய் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் இருந்தது. சரி, பீச்சில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு போயிட்டு கட கட கடன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, அதான் இப்போ ஸ்வெட்டர் மாதிரி இருக்குது, இதை போட்டுட்டு சரி கிளம்பலாம், இன்றைக்கி ஒரு நாள் பீச்சில் ஜாலியாக இருக்கலாம், ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். வெயிலுங்க பாருங்கள், ஒரு கால் மணி நேரத்தில் கிளைமேட்டே மாறிடுச்சு, இப்போ எரியுது இந்த கிளைமேட்டுக்கு வெயில். சரி, கிளம்புனது கிளம்பிட்டோம், சரி போகிற மூட எதுக்கு ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே பீச்சுக்கு போகலாம். மதியம் 11 மணி ஆகுது. ஸோ சரி, அப்படியே அதே உங்களுக்கும் ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. சரி அதுதான். சரி, இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் பீச்சில் நல்லா ஜாலியாக தனியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஓகே, பாய். கிளைமேட்டை நம்பி இன்றைக்கி வந்து, ஆனால் ஓரளவுக்கு நல்ல வெயிலாக இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக அப்படியே நார்மலாக ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் லெட்ஸ் சீ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சார், அந்த மழை வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமுக்கு பீச்சில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பீச்சுக்கும் அந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கோயின்சிடென்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போதும் சரி, இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, பீச் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலைகளோட அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கும், நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அது எதனாலனா, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நம்ம இந்த குழந்தையாக இருக்கும்போது, சின்ன வயசில் இந்த இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி அந்த லேயரே வாட்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வாட்டராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இது நமக்கு வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்க மாதிரி இருக்குமா, வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்க மாதிரி, அந்த குழந்தைக்கு வந்து அதை விட ஒரு சேஃபான பிளேஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் இருக்க சத்தமும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீச்சில் இருக்க அலைகளோட சத்தம் மாதிரியே இருக்குமா, லைக் அதே மாதிரி நம்ம பீச் போனாலுமே பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பீச் போனோன்னா, அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் பீச் போனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், இல்லை காமாக இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாகிறது. ஸோ இது எல்லாமே அதுதான், நம்மளோட அந்த குழந்தையாக இருக்கும்போது அந்த செக்யூர்டாக இருந்ததை இந்த பீச்சில் நம்ம போயிட்டு உட்காரும்போது அந்த சவுண்ட் வந்து நமக்கு அதை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் நார்மலாக பீச்சுக்கு போனால் ஜாலியாக இருக்கும். பீச் போய் எதுவும் எனக்கு நார்மலாக அந்த குரூப்பாக போனால் பீச்சில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் இல்லை ஃபேமிலியோடு போகணும்னா அப்போ என்ஜாய் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதாவது நம்ம அப்செட்டாக இருக்கும், இல்லை நான் ரொம்ப எதாவது சேடாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பீச்சில் போயிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours அப்படியே போயிட்டு காமாக உட்காந்துட்டு அப்படியே அங்கே சுற்றி இருக்க ஃபேமிலிஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் ஃபேமிலிஸோடு இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் லவர்ஸ்க்கு ரொமான்ஸ் போகும், இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ எல்லாமே லைஃப்பில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அந்த இடத்துல போனால் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல குழந்தைங்களாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எனக்கு இன்றைக்கி மார்னிங் அந்த மலையை பார்த்ததும் எனக்கு உடனே அது ட்ரிகர் ஆகிடுச்சு, சரி நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பீச் போகிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மலை நின்றுடுச்சு, வெயில் பாருங்க சுரியல் அடிக்குது. ஆனாலும் வெயில் செம்ம அடி அடிக்குது. சரி, வந்தது வந்துட்டோம், கிண்டி வரைக்கும் வந்துட்டோம், போயிட்டு இங்கே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கத்திபாரா கிட்ட ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் கோர்ட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே மழை ஏதாவது வருதான்ட்டு. சரி, இங்கே இது ஒரு வெஜ் ஹோட்டலு. வெஜ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மினி மீல்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு கிளம்புவோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அரௌண்ட் இப்போது பீச்சுக்கு போனால் கிளைமேட் நமக்கு பீச்சே வெறுக்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே டைம் தள்ளி 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 கொஞ்சம் ஈவினிங் ஒரு 3-4 மணி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பீச் போனால் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ஹோட்டலில் கேசரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. காலையிலேருந்து என்னன்னு தெரியல, சாப்பிடும்போது கருக்கு கருக்குன்னு ஏதோ சவுண்ட் வருது. நினைமோ உள்ளே ஏதோ பல்லு வந்து உடைய போகுதுன்னு நினைக்கிறேன்.
நார்மல் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தோம். நார்மல் தண்ணி பார்த்தா சரி, இந்த பாட்டில் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஏதோ ஹிமாலயன் வாட்டர் அப்படின்ட்டு இருக்குது. பாட்டிலோட பாட்டிலோட வேறு வந்து 40 ரூபீஸ். வீட்லேயே அழகாக தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ பட் ஆனால் இதை எப்படி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிணத்துல குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்குது. கிணத்துலலாம் மாதிரி கிணத்துல பிடிச்சி குடிப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஹிமாலயன் வாட்டர் அப்படின்றாங்க, ஏதோ மலை சைட்லேருந்து எடுத்து வந்துருக்காங்க போல. நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல, ரிவர்ஸ் ஆகுது எல்லாம். பெசன் நகர் ரீச் ஆயிட்டோம். எதிர்பார்த்தது ஒன்று, நடந்துட்டு இருக்கிறது ஒன்று. செம்ம வெயில். கூகுளில் பார்த்தா ரெயின் அட் 10 PM போட்டிருக்கு. ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது ஒன்று நடக்குது. ஸோ சரி, வந்தது வந்தாச்சு. பீச்சில் போயிட்டு இருந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். வெயிலாக இருந்தால் என்ன, மழையாக இருந்தால் என்ன, பீச் பீச் தான். பீச்சை போய் ரசிக்கலாம். பீச் வியூ ஆளே இல்லை. மறுபடியும் தாம்பரமே வந்தாச்சு. மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், மழை வரல. வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுது. அப்படி இருந்தோம், பீச்சில் போய் உட்காந்து வந்தாச்சு. ஏதோ ஒன்று ஆசைப்பட்டதை இன்றைக்கி பண்ணிட்டோம் அவ்வளோதான். அது வந்து மழை என்ஜாய் பண்ணலான்னு போனோம், பட் ஆனால் இன்றைக்கி பீச் என்ஜாய் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒன்று ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.